நாட்டில் பத்து முக்கிய உற்பத்தி துறைகளுக்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நேற்று மத்திய அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் குறித்து மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் பின்னர் செய்தியாளர்களிடம் விளக்கினர் அப்போது பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடிகர் இந்தியாவை உற்பத்தி કેન્દ્રமாக மாற்ற 10 முக்கிய உற்பத்தித் துறைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்க மத்திய அமைச்சர்வை ஒப்புதல் வழங்கியபதாக தெரிவித்தார். தி 10 उत्पादन के प्रमुख क्षेत्रों में उत्पादन आधारित प्रोत्साहन राशि यानी प्रोडक्शन लिंक्ड इंसेंटिव दिया जाएगा और कितना लगभग 2 लाख करोड़ का ये उत्पादन भी बढ़ाएगा निर्यात भी बढ़ाएगा और रोजगार भी बढ़ाएगा आत्मनिर्भर भारत को साकार करने के दृष्टि से यह निर्णय महत्व का होगा தொடர்ந்து பேசிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மருத்துவம் மின்னணு உள்ளிட்ட துறைகளில் உற்பத்தியை அதிகரிக்க ஊக்கத்தொகை வழங்க ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் குளிர்சாதன பெட்டி எல்இடி பல்ப் இரும்பு உற்பத்தி ஆகியவற்றுக்கு ஊக்கமளிக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் துறைக்கு பத்தாயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாயும் உணவுப் பொருட்கள் துறைக்கு பத்தாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாயும் சோலார் மின் உற்பத்தி துறைக்கு நான்காயிரத்து ஐநூறு கோடி ரூபாயும் இரும்பு உற்பத்தி துறைக்கு ஆறாயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு கோடி ரூபாயும் ஆட்டோமொபைல் துறைக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்து நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த ஊக்கத்தொகை திட்டத்தின் மூலம் இந்தியாவிற்கு முதலீடுகள் அதிகரிக்கும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நம்பிக்கை தெரிவித்தார் And three, ensuring that critical sunrise sectors get the necessary support from the government so that we are able to build an India which is strong enough to service its own domestic market, but also making sure that uh, we are able to link up with the global value chains.